நிகருக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அடுப்பு இல்லாத உணவு, எவ்வளோ சத்தான உணவு அடுப்பு இல்லாமல் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு செயல்முறை விளக்கம் வந்து இங்கே பார்க்க இருக்கிறோம். ஏன் இதை நம்ம இப்போ இங்கே செய்கிறோம் அப்படின்னாக்கா, கற்பிணி பாலூட்டு தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் எல்லாருக்குமே ஊட்டச்சத்து அவசியம். அந்த ஊட்டச்சத்து அவசியம் அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராமாக தான் இதை பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் என்ன நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து புடலங்காயிலேருந்து பசும்பொரியல் வந்து எப்படி செய்யலாம். புடலங்காயிலேருந்து நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை முதல்ல சேர்த்துக்கிறோம். இந்த புடலங்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கொஞ்சம் இந்து உப்பையும் கலந்து எடுத்துருக்கோம். வெங்காயம் இஞ்சி இந்த கலவையை சேர்த்து எடுத்துக்கிறோம். எதுக்காக நம்ம புடலங்காய் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க, குழந்தைகளுக்கு நார் சத்துங்கிறது அவசியம். புடலங்காயில பாத்தீங்கன்னா அதிகமான நார் சத்து இருக்கு. அது வந்து குழந்தைகள் கொடுக்கும் போது தேவையான நார் சத்து அதிகம்னா என்ன ஆகுதுன்னாக்க, உடம்புல வந்து கெட்ட கொழுப்புகள் வந்து தங்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கெட்ட கொழுப்பு தங்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நார் சத்து நிறைந்த உணவு வந்து நம்ம சாப்பாடில் எடுத்துக்கணும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து புடலங்காய் வந்து அவசியம் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதுமாரி ஆற்றல் அப்படிங்கிறது வந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து 86% இருக்குது இந்த புடலங்காயில். அப்புறம் பார்த்தீங்கன்னா புரதம் வந்து 8.8% இருக்குது. ஒரு 100 கிராம் புடலங்காயில் வந்து 8.8% புரதம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அது வந்து 3.9% இருக்குது இதில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் டி இதெல்லாம் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகு சீரகம் ரெண்டும் கலந்த கடவையை எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். இந்த உப்பு தேவையான அளவு கலந்துக்கிறோம்.